அனைவருக்கும் வணக்கம். ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு விசையும் இயக்கமும் அப்படின்ற தலைப்புல சில நிகழ்வுகளை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி அந்த நிகழ்வுகளுக்குள்ள அந்த போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகத்தை பார்ப்போம். இப்ப இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்ற அந்த வெளியில ஒரு ஓரத்துல புள்ளியா இருக்கக்கூடிய இந்த சூரிய குடும்பமும் அனைத்தும் சேர்ந்து இந்த விசையும் இயக்கத்துலதான் இயங்கிக் கொண்டே இருக்குது. சரியா, அந்த விசையும் இயக்கத்துல நாம இப்ப அன்றாட வாழ்க்கையில என்னென்ன புரிஞ்சுக்கிறோம், அந்த விசைதான் நம்ம நிகழ்வுகளையும் நமக்கும் நடக்குது, அந்த பிரபஞ்சத்திலயும் நடந்து இயந்துட்டு இருக்குது, அதை பார்க்க போறோம். இது மேல் வகுப்புக்கு போக போக உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா, இப்ப படத்தை பார்ப்போம். இந்த படத்துல ஒரு ஆறு படங்கள் இருக்கு. முதல்ல இங்க பாத்தீங்கன்னா அந்த காற்றாலையில அந்த காற்றாடி எவ்வாறு சுழல்கிறது அப்படின்றது இருக்கு. ரெண்டாவது படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறுவன் வந்து மரத்தில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிற காட்சி தெரியுது. மூணாவது படத்துல பாத்தீங்கன்னா அந்த காற்றினுடைய விசையினால இலைகள் எல்லாம் கீழே விழறது தெரியுது. நானாவது ஜெயண்ட் வீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராட்டினத்துல அந்த சுத்துறது படமா இருக்கு. நடுவுல ஒண்ணு இருக்கு, அதுல வந்து ரயில்ல வந்து தண்டவாளத்தில் போற மாதிரியான ஒரு காட்சி இருக்கு. தென்னை மரத்திலிருந்து தேங்காய் விழுவது போன்ற ஒரு காட்சி, அதுக்கப்புறம் அந்த கடிகார முட்கள் வந்து இயங்குதுங்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கு. இந்த காட்சிகளுக்கும் விசைக்கும் இயக்கத்துக்கும் தொடர்பு இருக்கு, அது நமக்கு தெரியும். அதைதான் நம்ம பார்க்க போறோம். நமக்கு தெரிஞ்சது அன்றாட வாழ்க்கையில தெரிஞ்ச நிகழ்வுகள் தான். அதை நம்ம ஒவ்வொன்னா என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்ப படத்துல பாருங்க, ஒரு ஆறு படம் இருக்கு. ஆறு படமுமே வந்து ஒரே விசை அப்படின்ற ஒரு நிகழ்வை தான் குறிக்குது. இந்த விசைன்ற நிகழ்வு வந்து இரண்டு விதமா நடக்குதுங்க. ஒண்ணு இழுக்கிறோம் அல்லது தள்ளுறோம். சோ நிறைய நீங்க கடைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புல் ஆர் புஷ் அப்படின்ற அந்த டோர் போட்டிருப்பாங்க. பெரிய பெரிய இந்த மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புஷ் ஆர் புல் அப்படின்றதுதான் நம்ம இழுத்தல் அல்லது தள்ளுதல் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஆறு படம் இருக்குது. இந்த ஆறு படமும் வந்து எது இழுத்தல்னா என்ன தள்ளுதல்னா என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கிருமி அந்த கேணியில இருந்து கிணற்றில இருந்து தண்ணீரை எடுக்கிறா. இந்த நிகழ்வு என்னவா இருக்கும், தள்ளுனா என்ன செய்யும், வாளி கிணற்றுக்குள் போகும், நீர் மேல் வருவதற்கான நிகழ்வு தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா இழுத்தல். இப்ப நம்ம பொதுவாகவே இந்த வண்டி வரும்போது சாலையில வரும்போதே நம்ம சொல்லுவோம் தள்ளு வண்டி தள்ளு வண்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இந்த இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா அது தள்ளுதல் அப்படின்றது நடக்குது. பொதுவா நம்ம கிராம சைடுகள்ல கிராமப்புறத்துல வந்து நம்ம இந்த விளையாட்டை பார்த்திருப்போம். அந்த ஒரு சிறுவன் வந்து ஒரு குச்சியில தள்ளிக்கொண்டே போவான். இங்கேயும் என்ன நிகழ்வு நடக்குது, தள்ளுதல். சோ இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் பொழுது என்ன செயல் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒண்ணு இயங்குது, ஏதோ ஒன்று இயங்க ஆரம்பிக்குது. அடுத்து இங்க பாருங்க, ஒரு சிறுவன் வந்து ஒரு சிறுமியை வந்து என்ன செய்யறான், ஊஞ்சல்ல வந்து அந்த இழுத்தல் தள்ளுதல் அப்படி ரெண்டு நிகழ்வுகளுமே இதுல நடக்கும். அதே மாதிரி இந்த வண்டியிலயும் பாத்தீங்கன்னா வண்டி ஓடணும் அப்படின்னு சொன்னா அந்த தள்ளுதல்ன்ற நிகழ்வு நடக்கும். அந்த வண்டியை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த இழுத்தல் அப்படின்ற நிகழ்வு இங்க நடக்குது. இங்க வந்து ஆணி நம்ம வந்து சாதாரணமா வந்து ஏதாவது மாட்டி வைக்கணும் அப்படி படங்கள் மாட்டணும் அப்படின்னு சொன்னா ஆணி சுவத்திலேயோ இல்ல ஒரு ஜாயிண்ட் ஏதோ ஒரு இணைப்புக்கோ நம்ம ஆணியை அடிப்போம் இல்லையா. இந்த இடத்துல இழுத்தலா தள்ளுதலா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க தள்ளுதல் தான் நடக்குது. அந்த சுத்தியல் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமா இடிக்க இடிக்க என்ன செய்யுதுன்னா அந்த தள்ளுதல் அப்படின்ற நிகழ்வு நடக்குது. இப்போ இந்த ஆறு படங்களிலுமே இழுத்தலோ அல்லது தள்ளுதலோ அப்படின்ற நிகழ்வுகள் நடக்கிறது என்ன காரணத்துக்காக, அந்த இழுத்தல் தள்ளுதல் அப்படின்றத தான் நம்ம விசையின் ஒரு அதுன்னு சொல்றோம். என்ன சொல்றது, விசை செயல்பாடுகள்ல ஒன்றதான் நம்ம அது இழுத்தல் தள்ளுதல் அப்படின்னு சொல்றோம். இந்த நிகழ்வு நிகழ்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த பொருள்கள் இயங்குகின்றன. ஸோ அப்போ ஒரு பொருள்கள் இயக்கத்திற்கு வரணும் அப்படின்னு சொன்னா இழுத்தல் அல்லது தள்ளுதல் அப்படின்ற செயல்பாடு நடக்கணும். அதுதான் இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கூடிய செயல். அடுத்தது போமா, சரிப்பா பாருங்க. பொருள்கள் வந்து ஓய்வு நிலையில இருந்து, அதாவது விசையில இந்த இயக்கத்துக்கு ஓய்வு இயக்கம் அப்படின்ற ரெண்டு நமக்கு தேவை. இப்ப பொருள்கள் ஓய்வு நிலையை நம்ம இப்ப பாக்குறோம். படத்துல பாத்தீங்கன்னா இந்த பேருந்துகள் எல்லாமே வந்து ஞாயிற்றுக்கிழமை தளர்வில்லா ஊரடங்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. கேள்விப்படல, நடைமுறைப்பட்டு கொண்டிருந்தது இல்லையா. அந்த தளர்வில்லா ஊரடங்குல பேருந்துகள்லாம் என்ன செஞ்சது, என்ன இயங்கல, பேருந்துகள் இயங்காது அப்படின்னு அறிவிச்சாங்க. இயங்காதுன்னா என்ன அர்த்தம், அந்த பஸ் நிலையத்திலேயே
அதே இடத்துல நேரத்தை பொறுத்து ஒரு நாள் முழுவதும் என்ன செய்யுது அங்கேயே நின்று அப்ப ஓய்வு நிலை நேரத்தை பொறுத்து அது அந்த இயக்கத்தில் இல்லாமல் தொடர்ந்து அதே நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஓய்வு நிலை அப்படின்னு சொல்றோம் சரியா இப்ப பஸ் ஓடல அப்படின்னு சொல்லுவோம் சாதாரணமா சொல்லும் போது அதைதான் நம்ம இயங்கலை பஸ் இயக்கத்தில் இல்லை அப்படின்னா அர்த்தம் அது ஓய்வு நிலையில் இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரியா ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன் சரி அடுத்தது போமா இயக்கம் இயக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் தள்ளுதல் அல்லது ஆரம்ப நிலையில நம்ம பாக்குறோங்க அடிப்படையில அந்த தள்ளுதல் இழுத்தல் அப்படின்ற இரண்டு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது இங்க பாத்தீங்கன்னா அந்த சிறுமி வந்து அந்த கால்களால அந்த மிதிவண்டிய அழுத்தும் போது அந்த மிதிவண்டி என்ன செய்யுது நகருது இல்லையா அந்த தள்ளுதல் அந்த இழுத்தல் அப்படின்ற இரண்டு நிகழ்வுகள் எதற்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு இயக்கத்திற்கு காரணமா அமைது அப்படின்னு பாக்குறோம் சோ இது வந்து பல்வேறு பல இயக்கங்கள் சார்ந்த ஒன்றுதான் இந்த மிதிவண்டி இயக்கம் அதை கொஞ்சம் சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்ப இங்க இந்த இதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் தள்ளுதலா இழுத்தலா அப்படின்ற கான்செப்ட்ல சரியா அடுத்தது போமா இப்ப இங்க பாத்தீங்கன்னா அப்ப நம்ம ஓய்வு நிலையில பேருந்து நிலையத்துல பேருந்துகள்லாம் இயங்காமல் ஓய்வுல இருந்தது இப்ப அந்த மகிழுந்தோ பேருந்தோ எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா தொடர்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு இதுல இயங்கிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த நிலையை தான் நம்ம என்ன சொல்றோம் இயக்கம் அப்படின்னு சொல்றோம் நேரத்தை பொறுத்த முதல்ல அந்த தூரத்துல வர மாதிரி இருந்தது நம்ம நெருக்கத்துல வந்த மாதிரி இருக்கு இல்லையா இதான் நம்ம என்ன சொல்றோம் இயக்கம் அப்படின்னு அடுத்து பாத்தீங்கன்னா ஓய்வும் இயக்கமும் சார்புடையன இங்க இருக்கிற படம் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய நிகழ்வை நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு சொல்றேன் அதை சொல்லிட்டு அப்புறமா இத சொன்னதுக்கு பிறகு இந்த நிகழ்வை பார்ப்போம் நம்ம காலையில எழுந்திருச்சு சூரியனை பார்க்கும் பொழுது சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு சூரியன் மறையும் திசை மேற்கு அப்படின்னு சொல்றோம் அதாவது சூரியன் வந்து இங்கே இருந்து அதான் இயக்கத்துல இருக்கு இங்க இருந்து ஆரம்பிச்சு கிழக்குல இருந்து மேற்குல ஆனா அதே சமயத்துல பூமியும் இயங்குகிறது அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் ஆனா நம்மளால உணர முடியவில்லை பூமியினுடைய இயக்கத்தை நம்மளால உணர முடியாது ஏன் பூமியின் இயக்கத்தை உணர முடியவில்லைன்னா நம்ம பூமியிலேதான் இருக்கோம் நம்ம பூமியில இருக்கும் பொழுது இயக்கம் தெரியவில்லை அப்ப நாம ஓய்வு நிலையில இருக்காம பூமியானது ஓய்வு நிலையில் இருப்பது போல் தெரிந்தாலும் அதே மாதிரி அங்க இங்க இருந்து பார்க்கும்போது பூமி ஓய்வுல இருக்கு சூரியன் தான் இயக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு சோ அப்ப ஒன்றை சார்ந்து ஒன்று ஓய்வும் இயக்கமும் சார்புடையது இப்ப இங்க படத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு படகுல ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறான் அந்த இரு கரைகள் இருக்கும் ஒரு ஆறுனா இரு கரைகள் இருக்கும் அந்த படகுலேதான் அந்த அந்த கரையில இருந்து இந்த கரை வரை வர வரைக்கும் அந்த படகுலதான் மனிதன் என்ன செஞ்சிருப்பான் அமர்ந்தே இருப்பான் இல்லையா அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு வந்துட்டாதான் அவன் அங்க இருந்து இங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது இயக்கத்துல இருக்கு சோ அப்போ அந்த கரைகளை பொறுத்து இயக்கத்தில் இருக்கு அந்த படகுக்குள்ளேதான் அந்த மனிதன் அது வரைக்கும் இருப்பான் அப்போ படகையும் அவனையும் சார்ந்து அது ஓய்வு நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றோம் சரியா அடுத்தது போமா அப்ப விஷயம் இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ரீகால் பண்ணிப்போம் திரும்ப நினைவுபடுத்திப்போம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விசை அப்படின்ற ஒரு நிகழ்வு இயக்கத்திற்கு உள்ளாகணும் அப்படின்னு சொன்னா அது ஒண்ணு ஓய்வு நிலையில இருந்து தள்ளுதல் இழுத்தல் அப்படின்ற நிகழ்வுகளால இயக்கத்திற்கு வருது அப்படின்னு பார்த்தோம் இப்ப விசை என்னென்ன மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நான் கிளிப்பிங் போட்டிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிண்ணத்துல பெரிய அளவு உருண்டையா இருக்கக்கூடிய அந்த சப்பாத்தி மாவு பாத்தீங்கன்னா சிறு சிறு உருண்டைகளா மாறுது சோ அது என்ன விசைன்னா நம்ம கைகளுடைய தசை விசையை பயன்படுத்தி சிறு சிறு உருண்டைகளா மாற்றும் சோ இத வந்து விசையானது ஒரு பொருளினுடைய அளவை என்ன செய்யுது மாற்றுது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் அடுத்த இது பாருங்க அதே மாதிரி அந்த வடிவத்தை நம்ம சப்பாத்தி அதே இது நம்ம சப்பாத்தி வந்து திரட்டும் போது உருண்டையா இருக்கக்கூடிய வடிவம் என்னவா மாறுது தட்டையா மாறுது அப்ப என்ன ஆகுது இதுல வந்து அளவானது மாற்றுகிறது அந்த திரட்டும் போது என்ன ஆகுதுன்னா அந்த உருண்டையான வடிவத்தை அது மாற்றுகிறது சோ இந்த விசையில ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் இந்த சப்பாத்தி மாவை வச்சு ரெண்டு சொல்லலாம் ஒண்ணு அந்த பெரிய அளவுல இருக்கக்கூடிய அந்த உருண்டையை சின்ன சின்னதா மாற்றும் போது அதனுடைய உரு அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துது அந்த உருண்டையான சப்பாத்தி மாவை திரட்டும் போது வட்ட வடிவமாகவும் நம்ம என்ன கொண்டு வரணுமோ அது திரட்டுறோம் அப்படி மாற்றும் போது அது வடிவத்தை மாற்றுகிறது சோ இரண்டு மாற்றங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அடுத்தது பார்ப்போம் இப்ப விசைன்னு பொதுவா இதுவரைக்கும் பார்த்ததுல இருந்து நம்ம விசை எதனால செயல்படுது விசைன்னா என்னன்னு பார்த்துட்டு தள்ளுது தள்ளுமோ இல்ல இழுக்கும் அதைதான் விசைன்னு சொல்றோம் இந்த விசையை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் ரெண்டு ஒன்னு உயிருள்ள காரணி இன்னொன்னு
உயிரற்ற காரணி. உயிருள்ள காரணி உயிரற்ற காரணினா என்ன அப்படின்னு சொன்னா, இதுவும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பாத்துட்டு இருந்தா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வானொலி இது பார்த்தோம், அதுல இந்த சப்பாத்தி மாவை நம்ம உருட்டுறோம், அதுல இருந்து தசை விசையானது செயல்படுது. தசை விசையை உயிருள்ள காரணிகள்ல நடக்குமா? அப்படி உயிருள்ள காரணி தான் அந்த உருட்டுது. இப்போ உயிரற்ற காரணின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம மின் விசிறிய எப்படி இயக்க முடியும்? மின் விசை செயல்படும் பொழுது அந்த சாவியை அதாவது சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அப்ப இயக்கும் பொழுது மின் விசை, அது உயிரற்ற காரணி. மின் விசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரற்ற காரணி அந்த விசிறியை இயக்கும். அப்ப விசை நிகழ்வதற்கு முக்கியமா இரண்டு காரணிகள் இருக்கு. ஒன்று உயிருள்ள காரணி, இன்னொன்னு உயிரற்ற காரணி. அதே மாதிரி விசைய அடிப்படையா நம்ம ரெண்டு விதமா வகைப்படுத்தலாம். ஒன்னு தொடு விசை, ஆனா இன்னொன்னு வந்து தொடா விசை. தொடு விசைனா என்ன, தொடா விசைனா என்ன? தொடு விசை அப்படின்னு சொன்னா, ஒரு பொருள் தொடுவதன் மூலம், இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இங்கேயே பாத்தீங்கன்னா, இந்த ஒரு அம்புக்குறி இருக்கு இல்லையா, இதை நான் எப்படி நகர்த்த முடியும்? அந்த மவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாயிண்டரை நான் கை வச்சு நகர்த்தும் போது நகர்த்துது, இது தொடு விசை. அதாவது ஒரு பொருளானது தொடுதலின் மூலமாக இயக்கத்திற்கு உட்பட்டால் அல்லது அளவிலோ எதற்காகவோ மாற்றம் அடைந்தால் அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், தொடு விசை. தொடா விசை அப்படின்னு சொன்னா, இதுவும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். நல்ல பழம், பழுத்த பழம் மரத்துல இருந்து தானா விழும், மேல போகாது, கீழே தான் விழும். ஏன் கீழே விழுது? புவிக்குன்னு ஒரு விசை இருக்கு, அது வந்து தொடாது, மரத்துல இருந்து தானாதான் கிளம்பும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், தொடா விசை அப்படின்னு சொல்றோம். விசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, விசை நிகழ்வதற்கு இரண்டு காரணிகள், ஒன்னு உயிருள்ள காரணி, இன்னொன்னு உயிரற்ற காரணி. சோ விசை எப்படி ஏற்படுத்துது, அது எப்படி தொடுதலின் அடிப்படையில பார்த்தோம்னா, தொடு விசை தொடா விசை, அது நம்ம உங்க பாட நூல்ல விவரமா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நிகழ்வுகளை வாசிக்கணும், ஐந்தாவது வகை பொறுக்கு வாசிச்சிருக்கீங்க இல்லையா, வாசித்து பார்த்துட்டு கடினமா இருந்தது அப்படின்னா திரும்ப ஒரு தடவை சரியா அடுத்து போமா. அடுத்து இப்ப விடுபட்ட இடங்களை நிரப்புக அப்படின்ற மாதிரி, இப்ப நம்ம இதுவரை பார்த்தோம் இல்லையா, பார்த்ததுல இருந்து நம்ம என்ன அறிந்து கொண்டோம் அப்படின்றத பார்க்கணும். விசை என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துது? விசை பஸ் எல்லாம் இயக்கத்துல இல்லை இல்லையா, பஸ் இயங்க ஆரம்பிச்சுன்னு என்ன செய்து, ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வருகிறது. அதே மாதிரி ஒரு சாலையில அந்த மகிழ்ஞ்சம் பேருந்து போட்டி போட்டு போகும் பொழுது என்ன செய்து, விசையானது வேகத்தை மாற்றுகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு நிறுத்தத்திலையும் பஸ் என்ன செய்து, நகர்ந்து கொண்டிருக்கிற பஸ் நிக்குது. அப்ப இயக்க நிலையில உள்ள ஒன்றை ஓய்வு நிலைக்கு கொண்டு வருது. அதுக்கப்புறம் விசை என்ன செய்யுது, பொருளின் வடிவத்திலையும் மாற்றத்தை ஏற்படுது. அதான் நம்ம பார்த்தோம், அந்த ஒரு சப்பாத்தி மாவு வந்து திரட்டும் போது அந்த உருண்டையா இருக்கிறது தட்டையா மாறும். அப்புறம் பொருளினுடைய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம பொருளின் திசை, திசையை மாற்றுது. இந்த பக்கம் யூ டர்ன்ல போ, லெஃப்ட்ல போன்னு சொல்றமா சொல்லறோம். அப்போ பொருளின் திசை, அந்த பொருளின் திசையை மாற்றுகிறது. சோ இந்த விசையானது இத்தனை செயலை செய்கிறது. அப்ப விசைன்னு சொல்றதுக்கு ஒரு வரையறை அப்படின்னு ஒண்ணு சொன்னோம்னா, விசையானது, விசை அப்படின்றது ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை இயக்குறதுக்கோ அல்லது இயக்க நிலையில இருக்கிற ஒன்றை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரதோ, அப்படி இல்லைன்னா ஒரு பொருளின் வடிவத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதோ இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் பால் விசைக்கு நம்ம உதாரணம் என்ன சொல்லணும்னா, கிரிக்கெட் பந்து வந்து போடுவார், பவுலர் போடுவாங்க, போடும் போது அந்த பேட் என்ன செய்வோம்னா, நேரா தான் இந்த சைட்ல வர்றத பேட்ஸ்மேன் அடிக்கும் போது அந்த பாலினுடைய திசையானது திரும்பப்படுகிறது. ஏன் சோ அதப்போ விசையானது எப்படி அவர் அடிக்கச்சாதான் திரும்பும், அடிக்கலாம் திரும்ப நேரக்கு எங்க கீழே விழுந்தோம். சோ அப்போ விசையானது திசையை மாற்றுவது, மாற்றுது, பொருளினுடைய அளவை மாற்றுகிறது. முக்கியமா இந்த ஆறு நிகழ்வுகளை நிகழ்த்தும், சரிங்களா? அடுத்தது போமா. அப்ப விசைன்னு வரையறுக்கணும்னா, விசை அப்படின்ற ஒண்ணு, அது எது ஒண்ணு, மாற்றத்தை, ஒரு பொருளின் மீது மாற்றத்தை ஏற்படுத்து. என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது? அதனுடைய ஓய்வு நிலையிலிருந்து அதனை இயக்க நிலைக்கு கொண்டு வருகிறது, அல்லது இயக்க நிலையில் உள்ள ஒன்றை ஓய்வு நிலைக்கு கொண்டு வருகிறது, இல்லைன்னா அந்த இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் வேகத்தை மாற்றுகிறது, இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் திசையை மாற்றுகிறது, பொருளின் அளவை மாற்றுகிறது, பொருளின் வடிவத்தை மாற்றுகிறது. இத்தனை செயல்களையும் செய்யக்கூடிய ஒன்றை நம்ம விசைன்னு சொல்லுவோம், சரியா? அடுத்து போமா. அதுக்கு அடுத்தது இயக்கம். இப்ப விசையும் இயக்கம் சார்புடையவைன்னு பார்த்தோம். இது இப்ப இயக்கத்துல நம்ம ஆறாம் வகுப்பு பாடணும் உள்ள இயக்கம் சொல்லிட்டு இயக்கத்துல நிறைய என்னென்ன இயக்கம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து இப்ப நம்ம பார்ப்போம். இயக்கம் வந்து அந்த பாறை, அது போற அந்த பொருள் போயிட்டு இருக்கோம் மகிழ்ந்தோ, இதை ஒண்ணு போற அடிப்படையில அது நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தன்னைத்தானே அந்த பம்பரம்னா சுத்தம்னா தன்னைத்தானே சுத்திக்கும் இல்லையா, அது தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், இந்த ஊஞ்சல் ஆடும் போது முன்னும் பின்னுமாக இயங்கக்கூடிய இயக்கத்தை அலைவின் இயக்கம், அதாவது பாதையின் அடிப்படையில் அந்த இயங்கும் பொருள் எந்த பாதையில போகுதுன்ற அடிப்படையில
நேர்கோட்டு இயக்கம், இந்த கோலியை உருட்டி விட்டோம்னா நேர்கோட்டு இயக்கம் போகும். கோலி இன்னொருத்த அடிச்சான திரும்பி விடும் இல்லையா, வளைவு பாதை இயக்கம். அதுக்கு அடுத்து வட்டப்பாதை, நம்ம காம்பஸ் வச்சு ஒரு ஒரு வட்டம் வரைஞ்சோம்னா அந்த இயக்கம் வட்டப்பாதை இயக்கம். அதுக்கு அடுத்தது தற்சுழற்சி இயக்கம், பம்பரம் விளையா பம்பரம் விளையாடும் பொழுது அந்த பம்பரம் மேற்கொள்ளக்கூடிய இயக்கம் வந்து தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம். அதுக்கு அடுத்தது கால இடைவெளியின் அடிப்படையில், டைமை பொறுத்து கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம். கால ஒழுங்கு இயக்கம்னா நான் கரெக்டா நமக்கு எட்டே கால் வர வர வேண்டிய பஸ் எட்டே கால் மணிக்கு அந்த பேருந்து வந்ததுன்னா கரெக்டா அந்த டைமுக்கு வருது, நேரத்துக்கு வருது. இன்னொரு சொல்லனா நம்மளுக்கு அந்த நிலவினுடைய இருக்கு இல்லையா, ஸ்டேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த நிலைகள் ஒவ்வொரு நாள் மாதிரி கரெக்டா 15 days கழிச்சு அது மாறும். அமாவாசைக்கும் அதுக்கும் உள்ளது 27 அந்த கால ஒழுங்கு. அதே மாதிரி பூமி வந்து சூரியனை சுற்றி வர இடத்துக்குள்ள கூட 360 அதுக்கு அந்த காலம் வந்து கரெக்டா அந்த டேட். இந்த கால ஒழுங்கு மாற்றம்னு சொல்றோம். கால ஒழுங்கற்ற மாற்றம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சரியான நேரத்துக்கு சரியான இடைவெளியில நம்ம அந்த இயக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா கால ஒழுங்கற்ற மாற்றம். நம்ம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய இயக்கம் கூட, அந்த இருதயம் சொல்றோம் இல்லையா, அது எடுத்துக்கொள்ளக்கூடிய மாற்றம் கூட கால ஒழுங்கு மாற்றம். அது ஒழுங்க துடிக்கலன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி இல்லைன்னா கால ஒழுங்கற்ற மாற்றம். சீரான வேகத்தின் அடிப்படையில சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். அதாவது குறிப்பிட்ட கால இடைவெளியில குறிப்பிட்ட, அதாவது கரெக்டா ஒரு கிலோமீட்டருக்கு அஞ்சு, ஒரு மணிக்கு 5 கிலோமீட்டர், 2 மணிக்கு 10 கிலோமீட்டர், அது குறிப்பிட்ட கால இடைவெளியில குறிப்பிட்ட கரெக்டா அதே அளவு தூரத்தை கலந்துச்சுன்னா அது சீரான இயக்கம்னு சொல்றோம். சீரற்ற இயக்கம் அப்படி இல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம், செகண்ட் 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், அப்படி அதுல ஒரு சீர் இல்லைன்னா அப்படின்னா அது சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லி. இயக்கத்தை இந்த மாதிரி முதல்ல மூன்றா பிரிக்கலாம். எங்கும் பாதையின் அடிப்படையில நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்றோம். ஒழுங்கற்ற இயக்கம், கால இடைவெளியின் அடிப்படையில கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்றோம். சீரான வேகத்தின் அடிப்படையில சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா அந்த தையல் கடைக்கார ஒரு தையல் இயந்திரத்தை வச்சிருக்காரு. அந்த தையல் இயந்திரத்துல நிறைய இயக்கங்கள் இருக்கு சரியா. அது அந்த இது பெடல் சுத்தும் போது அந்த ஸ்விங், அதுல கால் வைக்கக்கூடிய இடம் வந்து அலைவு இயக்கம். அந்த ஊசி இருக்கு இல்லையா, ஊசி செல்லக்கூடிய இயக்கம் வந்து நேர்கோட்டு இயக்கம். அந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த சக்கரம் சுழலுது இல்லையா, அது வட்ட இயக்கம். ஸோ பல இயக்கங்களை தன்னுள்ள கொண்டுள்ளது அந்த இயந்திரம் அப்படின்றதான் இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்தது போமா, அடுத்தது இப்ப இங்க நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன சொல்லும் போது நமக்கு நிறைய சொல்றதை விட பார்க்கும்போது எளிதா இருக்கும் இல்லையா. இப்ப இங்க பாருங்க, ஒரு தேனி அது சொல்லுது, நான் இயங்கும் பாதையை நீங்க கவனிச்சு அது என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு இயக்கம் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, நேரான கோட்டுல போறதுனால இது நேர்கோட்டு இயக்கம். இது என்ன செய்யுது, இப்படி வளைஞ்சு போறதுனால இதை நம்ம இது என்ன சொல்லலாம், வளைவு இயக்கம். அதே இது இந்த தேனியை பாருங்க, அப்படியே வட்டமா வட்ட பாதையில போறதுனால இது நம்ம என்ன என்ன இயக்கம் சொல்லலாம், வட்ட இயக்கம். இந்த இயக்கத்தை நம்ம ஏதாவது வரையறை பண்ண முடியுமா, ஒழுங்கு இல்லாம இருக்கு. ஸோ இது ஒழுங்கற்ற இயக்கம், இது வந்து அலைவு இயக்கம். இந்த இயக்கம் இது வந்து இயங்கும் பாதையின் அடிப்படையில சொல்லக்கூடிய இயக்கம். நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்து மூன்று விதமா பிரிச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் அந்த பாதையின் அடிப்படையில் நேர்கோட்டு இயக்கம், வளைவு இயக்கம், வட்ட இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம், அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. பாடநூல் வந்தவுடனே இங்க இருக்கிற கட்டங்களை எல்லாம் நீங்க நிரப்பியிருக்கோம் சரியா. அடுத்தது இப்ப வேகம், இப்ப பார்த்துட்டு இயக்கத்துல இருந்துச்சா கட்டாயமா நம்ம ஓட்டப்பந்தயம் வச்சோம்னா யாராவது ஒருத்தர் தான் முதல்ல வர முடியும், அடுத்து ரெண்டாவது மூணாவதுன்னு வரும் இல்லையா. இப்ப இதுல நாம மூன்று வாகனங்களை பாக்குறோம். மூன்று வாகனங்களும் அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த டிரைவ் அந்த ஓட்டுநர் வந்து சொல்றாரு, நான் வந்து 2 மணி நேரத்துல இப்ப இந்த இது வந்து மகிழுந்து, இது வந்து தரக்குந்து, இது பேருந்து. பேருந்து மகிழுந்து ஓட்டுநர் சொல்றாரு, நான் 2 மணி நேரத்துல 160 கிலோமீட்டர் கடந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்ப ஒரு மணி நேரத்துல அவர் எவ்வளவு தொலைவை கடந்திருப்பார், ஒரு மணி நேரத்துல அவரு ரெண்டாவது வகுத்த தெரிஞ்சிடும், 2 மணின்னா. இப்ப அதே மாதிரி பேருந்து ஓட்டுநர், பேருந்து ஓட்டுநர் என்ன சொல்றாரு, அதே தொலைவு தொலைவு வந்து இப்ப இங்க சென்னையில இருந்து இப்ப என்ன சொல்றது மேல்மருவத்தூரோ அல்ல சென்னையில இருந்து செங்கல்பட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த தொலைவு இங்க அதெல்லாம் ரொம்ப கம்மி குறைந்த தொலைவு. இங்க ஓரளவு ஒரு குறிப்பிட்ட எல்லாருமே மூணு பேருமே செல்லக்கூடிய தொலைவு வந்து ஒரே தொலைவு அப்படி மனதில் எடுத்துப்போம். இப்ப அந்த மகிழுந்து ஓட்டுநர் வந்து எவ்வளவு நேரத்துல கடந்தார்னு சொல்றாரு, 160 கிலோமீட்டர் தொலைவை 2 மணி நேரத்துல கடந்தன்னு சொல்றாரு. அதே இது இந்த பேருந்து ஓட்டுநர் என்ன சொல்றாருன்னா, 200 கிலோமீட்டர் தொலைவை 4 மணி நேரத்துல கடந்தன்னு சொல்றாரு. சரக்கு இந்த சரக்கு ஓட்டுநர் நான் 300 கிலோமீட்டர் தொலைவை 5 மணி நேரத்துல அதெல்லாம் தாண்டி தாண்டி போயிட்டாங்க. இப்ப இவங்களுடைய யார் அதிகமா
போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம அவங்க கடந்த தொலைவை ஒரு மணியில எல்லாருமே ஒரு மணி நேரத்துல எவ்வளவு கடந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா யார் வேகமா போனாங்கன்னு தெரிஞ்சிடும். இப்ப மகிழுந்து ஓட்டுநர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 160 கிலோமீட்டர் தொலைவை 2 மணி நேரத்துல கடந்தார். அப்ப அவர் 1 மணி நேரத்துல எவ்வளவு கடந்திருப்பாரு, 120 2 வகுக்கும் பொழுது நமக்கு 80 கிலோமீட்டர் மணி. அப்ப 1 மணி நேரத்துல அவர் 80 கிலோமீட்டர் கடந்திருக்காரு. இப்ப பேருந்து ஓட்டுநர் எடுத்துக்கோங்க, அவர் என்ன சொல்றாரு, 200 கிலோமீட்டர் தொலைவை 4 மணி நேரத்தில் கடந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா அவர் எவ்வளவு 1 மணி நேரத்துல அவர் எவ்வளவு போயிருப்பாரு, 4 அளவு 4 மணி நேரத்துல தானே 200. அப்போ 1 மணி நேரத்துல 4 அளவுகுத்தா 50 கிலோமீட்டர். இவர் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருக்காரு, இவர் 50 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்துல போயிருக்காரு. அதுல ட்ரக் வந்து ஓட்டுறவர் என்ன சொல்றாரு, 300 கிலோமீட்டர் தொலைவை நான் 5 மணி நேரத்துல கடந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னும் போது நம்ம 5 அளவுகுத்தோம்னா 1 மணி நேரத்தை எவ்வளவு கிடைக்கும், அப்ப 5 அளவுகுத்தா நம்மளுக்கு கிடைக்கும் என்ன தெரியுது, 60 கிலோமீட்டர். அப்ப 1 மணி நேரத்துல யாரு வேகமா போனது அப்படின்னு சொன்னா மகிழுந்து தான். ஏன்னா அவர் 1 மணி நேரத்துல மகிழுந்து 80 கிலோமீட்டர் போகுது, பேருந்து 1 மணி நேரத்துல எவ்வளவு தூரம் கடந்திருக்குது, 50 கிலோமீட்டரு, சரக்கு வந்து 1 மணி நேரத்துல 60 கிலோமீட்டர். இப்ப வேகமா சென்ற வாகனம் எதுன்னு பார்த்தோம்னா எது வரும், மகிழுந்து. மெதுவாக சென்ற வாகனம்னா பேருந்து. சரியா, இது மாதிரிதான் வேகத்தை நம்ம கணக்கிடுறதுக்கு. அதுக்கு முன்னாடி வேகம்னா என்னன்னு பாக்கலாம். ஓரழகு காலத்தில், நம்ம இந்த இடத்துல அழகுன்றத நம்ம மணியில எடுத்திருக்கோம், காலத்தை வந்து மணி ஒரு மணின்னு எடுத்திருக்கோம். பொதுவா வந்து சிட்டழகு எம்கேஎஸ் யூனிட்ல வந்து நம்ம செகண்ட்ஸ்லதான் எடுப்போம். காலத்தை வந்து எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் எஸ்ஐ திட்டத்துல வந்து எஸ்லதான் எடுப்போம். நம்ம இப்போ சிறிய கிளாஸ்ல நம்ம சாதாரண நிகழ்வுகள் பார்க்கும்போது மணியில எடுத்திருக்கோம். ஓரழகு காலத்தை ஒரு மணியில நம்ம காலத்தை மணியில எடுத்திருக்கோம். ஓரழகு காலத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்தது என்று கூறுவதே சராசரி வேகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம 1 மணி நேரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, மகிழுந்து 80 கிலோமீட்டர் போச்சு, பேருந்து வந்து 50 கிலோமீட்டர் போனது, சரக்கு வந்து 60 கிலோமீட்டர் போனது. ஸோ அப்ப சராசரி வேகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம்னா அது எவ்வளவு தொலைவு கடந்திருக்கோ அதை எடுத்துக்கொண்ட காலத்தினால வகுக்கும் பொழுது கிடைக்கிறது தான் சராசரி வேகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, வேகம்ன்றது என்னன்னு புரிஞ்சுதான். ஒண்ணுமே இல்ல, நம்ம வந்து அவனை விட நான் வேகம் ஓடுவேண்டா, இவனை விட வேகம்னா அவங்க மணி செக் பண்ணிப்பாங்க ஓட்டப்பந்தயத்துல யார் எத்தனை நிமிஷத்துல வந்து கணக்கிடுவாங்க. அதுல இருந்து யார் அதிக தொலைவு, அப்ப அந்த தொலைவை எப்படி கணக்கிடுறது, கடந்த தொலைவை அவங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கொண்ட காலத்தினால் வகுக்கும் பொழுது அவங்களோட வேகம் என்ன, அந்த மகிழுந்தோ இல்ல ஒருவருடைய வேகமோ என்னன்னு சரியா. அடுத்தது போலமா, அடுத்தது அவ்வளவுதான். இதோட நம்ம எந்த கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பொறுத்துக, இப்ப சில இயக்கங்கள் கொடுத்துருக்காங்க, அதை மேட்ச் பண்ணணும் நம்ம. இப்ப வந்து இந்த ஸ்லைடு இருக்கு இல்லையா, இந்த சறுக்கு விளையாட்டு, அந்த சறுக்கு விளையாட்டு இருக்கு, பம்பரம் சுழல்ற மாதிரி இருக்கு, இது ஊஞ்சல் ஆடுதல். இப்ப நம்ம ஒரு கல்ல கயிற்றுல கட்டிட்டு அப்படியே இயக்கத்துல சுத்தணும்னா வட்டமா போகுது இல்லையா அது. அடுத்து இங்க வந்து ஒரு வாகனம் வந்து மகிழுந்து வந்து என்ன செய்யுது, சாலையில் சென்று கொண்டிருக்கு. மகிழுந்து சாலையில் சென்று கொண்டிருக்கு. இப்ப இதை நம்ம சரியா பொருத்தணும். இந்த இயக்கம் அது அப்புறம் கரெக்டா நேரா தான் வரும் சரியா. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இது என்ன இயக்கத்துல இருக்கு, நேர்கோட்டு இயக்கம். பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை அங்க உட்கார்ந்ததுன்னா அந்த சரிவா கீழே வந்துடும், நேரா தான் கீழே வரும். அப்ப இது நேர்கோட்டு இயக்கம். ரெண்டாவது பாருங்க, பம்பரத்தினுடைய இயக்கம் அது தன்னைத்தானே சுத்திக்கும். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், சுழற்சி இயக்கம். பம்பரத்தினுடைய இயக்கம் வந்து சுழற்சி இயக்கம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடுறதற்கு இல்லையா, அது அலைவு இயக்கம். முன்னும் பின்னுமாக இயங்கினாலே அது அலைவு இயக்கம். அடுத்து நாலாவது, இது நமக்கே தெரியும், வட்டப்பாதி போட்டிருக்கிறதுனால அது வட்ட இயக்கம். இந்த கடைசியில இருக்கிறது அந்த மகிழுந்தோ இல்ல பேருந்தோ, அது நேர்கோட்டு ஒரு சாலையில நேரான சாலையில போயிட்டு இருக்கும்போது அந்த சாலையில நேரா போறது நேர்கோட்டு இயக்கம். இந்த சக்கரங்கள் சுத்திக்கிட்டே போனாதான சுத்தும், அப்ப இதுல சுழற்சி இயக்கமும் இருக்கு. அதனால அதுக்கு இந்த ஐந்தாவது நேரே விடை இருக்கிறது சரியா. இது வரைக்கும் இயக்கம் விசை இயக்கம் அப்படின்றது 6ஆம் வகுப்பு நிலையில நம்ம பார்த்தோம். பாடநூல் வந்த உடனே வாசித்து பாருங்க, ஒரு நிகழ்வுகளை தான் இங்க நான் சொல்லியிருக்கேன். உங்க பாடநூல்ல 2-3 நிகழ்வுகள் இதை பற்றி விரிவா கொடுத்துருக்காங்க, அதை வாசிச்சுட்டு அதற்கான பின்னாடி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடைகளை. நன்றி, வணக்கம்.